Hi friends, welcome back to my channel Munjas Kitchen. இப்போ நம்ம ரோட் சைடில் இந்த மாதிரி கடைங்க வைப்பாங்க, சில்லி சிக்கன்லாம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுல அதே டேஸ்ட்டில் இந்த வீடியோ பார்க்கும் போது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஒன்று நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் நான் போல எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறேன் பார்த்துக்குங்க. ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நீங்கள் அரை ஸ்பூன் இல்லாட்டி ஒரு முக்கா ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு அதே மாதிரி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், அதே மாதிரி ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா கலர் கொடுக்கறதுக்கு வேண்டி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் அரிசி பொடி நல்லா மொறு மொருண்டு வரும் அதுக்கு வேண்டி நம்ம ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கடலை மாவு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆச்சி மசாலா சில்லி சிக்கன் பொடி கிடைக்கும், அது இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி சாதாரண ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி நீங்கள் அதை கூட சேர்த்துட்டு லேசாக உப்பு பார்த்து அளவோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வினிகரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் இல்லாட்டி லெமன் ஜூஸாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் போதும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கை கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போ அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணி அதை கொஞ்சம் லூஸ் ஆக்கிக்கோங்க. கைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு முட்டை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ கட் ஆகிடுச்சு. ஒரு முட்டை அதை போட்டாக்கா உள்ளுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ கழுவி வச்சுக்கிற சிக்கன் பீசஸை அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் மினிமம் 20 மினிட்ஸ் அதை ரெஸ்டில் இருக்கட்டும். இது கலர் கொடுக்கும். கலர் நல்லா வேணும்னா உங்களுக்கு வந்து ஃபுட் கலரு இதெல்லாம் ஒரு ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர் இல்லாட்டி கேசரி பவுடரு அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். அது கலர் பொடி கொடுத்தா நல்லா அழகாக அதே மாதிரி கடையில் இருக்கிற மாதிரியே நல்லா ரெட்டு கலராக கிடைக்கும். ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்டில் இருக்கட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா எண்ணெய் சூடாயாச்சு. இந்த சிக்கனை அதுக்குள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் பொரிக்கிறதுக்கு. நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிருந்தாக்கா மறுபக்கம் திருப்பி போட்டு நல்லா மொறு மொருண்டு வறுத்துடுங்க. அரிசி பொடி ஆட் பண்ணுறதுனால வெளியே நல்லா மொறு மொருண்டு இருக்கும். முட்டை ஆட் பண்ணுற காரணம் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு. மறுபக்கம் திருப்பி போட்டுட்டு நீங்கள் வேறு பிளேட்டில் மாற்றி போட்டுக்குங்க. அந்த சூடான எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வறுத்து அந்த சிக்கன் மேலே தூவி விட்டுங்க. அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான அந்த ஸ்ட்ரீட் ஓரத்தில் கடை வச்சுருக்கிற விற்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டோடு அதே மொறுபொறுப்போட சிக்கன் சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாட்டி இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல இஷ்டமாகும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீ அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு நான் உங்கள் பார்க்குறேன். அன்டில் டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.